ஹலோ பழனிவேலு, வர்ற அமாவாசைக்கு ராவு காலத்துல காளி பூஜை பண்ண போறேன். எத்தனை பூஜை பண்ண ஆரம்பிங்க? இன்னைக்கு வரைக்கும் ஏன் இப்ப வரைக்கும் நான் சம்பாரிச்சு அவ்வளவு பணத்தை நான் பூஜைக்கே தார வார்த்தை கொடுத்துறேன். அவசரப்படாத பழனிவேலு. எப்படி அவசரப்படாம இருக்க முடியும்? எப்படி சாமி அவசரப்படாம இருக்க முடியும்? உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என் பையன் தங்கச்சி பாப்பா கேட்டு பல வருஷம் ஆகுது, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ண முடியாம தடுமாறி எடுத்துறேன். ஹலோ ஹலோ, என்ன பார்த்து கூட பயப்படுறீங்க? இன்னும் பார்த்து பயப்படா. பேய் இப்ப போச்சு. எங்க போச்சு? அது இந்த வழியா போச்சு. வாங்க இந்த வழியை ஓடிடலாம். சரி வாங்க போய் பாப்போம். என்னடா கொழந்தையால கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டேன். ஒரு முயல் வேட்டைக்கு போனா கூட ஒரு கையில சின்ன ஆயுதமாக வச்சிருப்பாங்க. இப்ப எந்த வெப்பன்ஸுமே இல்லாம எந்த தைரியத்துல பா? மங்கனச்சிக்கிட்ட போய் பாப்போம். மேலையும் நீ பாட்டுக்கு அரட்டி உருட்டி மிரட்டி இவனை பேய் இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கான். உண்மை சொல்றாங்க, என்ன உண்மை? தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி, இந்த பில்டிங்ல பேயும் இல்ல பிசாசும் இல்ல தம்பி. அப்ப இந்த வேலை யாரா பார்த்தது? உங்க எதிரி கோசலராமன் தான். மேல இருந்து கீழே குதிச்சு காலை ஒடிச்சுக்கோடா, கை நிறைய காசு தானே. யாராவது கேட்டா இந்த பில்டிங்ல பேய் இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாரா? அன்னைக்கு மாடியில நானே பொம்பளை பேய நேர்ல பார்த்தனே. பொம்பளை பேய் தானே? இப்ப பாத்துருவோம். எங்க ஏமா? இங்க வா, ஒளியாத இங்க வா. விட்டு இந்த சவாதமல கொண்டாங்கி சித்தர் ஒரு விஷயம் சொன்னாரே. என்ன சொன்னாரு? அண்ணாச்சி, உனக்கு பேயால ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாருப்பா. அவரையும் பாத்துருவோம். அண்ணாச்சி, இதுக்கு மேல அடிக்காதீங்க அண்ணாச்சி, உடம்பு தாங்காது. அண்ணாச்சி ஒத்துக்கிறேன். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அண்ணாச்சி, நீங்களா தான் என்கிட்ட வந்தீங்க. பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்க, நான் ஆமான் மட்டும்தான் சொன்னேன். பிரச்சனை இருக்கா வெளியில போய் சொல்ல முடியாத அளவுக்கு இவன் ஒரு தப்பு அப்படின்னா இந்த உலகத்துல பேயிட்டு ஒரு விஷயமே கிடையாது. சின்ன பைய புத்திய புகட்டி பிடிக்கிறா. இந்த உலகத்துல இனிமே எவனாவது எந்த மூலையிலாவது பேய் இருக்குன்னு மட்டும் சொல்லு. ஐயோ, அந்த வீட்டு பொம்பளைக்கு பயங்கரமான பேய் பிடிச்சிருக்கு, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பயப்படாத, அண்ணாச்சி உள்ள போயிருக்காரு, அவரு பாத்துக்கிறாரு. அண்ணாச்சியா? யோ, பழைய அண்ணாச்சி இல்லையா, புது அவதார் எடுத்த அண்ணாச்சி. உள்ள என்ன நடக்குது மட்டும் பாரு. குத்தடி வச்சு குடுத்து
அண்ணாச்சி, இந்த அம்மாவுக்கு ரொம்ப மோசமான பேய், பயங்கரமா புடிச்சிருக்கு, வாங்க ஓடி போயிடலாம். இது மோசமான பேய மாசமான பேய நான் பாத்துக்கிறேன், பேய்கிட்ட நான் பர்சனல் பேசணும், ஓடி போ. மறக்காத அளவுக்கு புகையில போட்டிருக்கியா? கூட்டிட்டு போய் எங்க, நான் இப்பவே உங்களோட வர ரெடியா இருக்கேங்க, வந்து என்னையும் பையனையும் கூட்டிட்டு போங்க. ஒருவேளை நான் வராம போயிருந்தா? வரலன்னா பாத்துருக்க மாட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது உன் மனசுல எதுவும் இல்லையா? அதானே நல்லது.